Ganesha, Vigneshwara, Vinayaka, எனக்கு எல்லாமே நீதான்பா. ரஞ்சனியே ரட்சிப்பாய் கஞ்சிகிறேனம்மா. ரஞ்சனியே 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 ரஞ்சனியே. வாடா, பெரிய டீய மத்து நினப்பு. டே பாபு, என்ன தவிர மூணு ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னியே, இன்னொருத்த எங்க? கணேசனா, அவனுக்கு கோவில் பாரதாண்டா, அங்க இருப்பா. பாபு, அண்ணா தம்பி உனக்கு எத்தனை பேரு? ரெண்டு. அக்கா தங்க? ரெண்டு. அப்பா அம்மா? அப்பா ரெண்டு, அம்மா ரெண்டு. கேக்குற கேள்வி பாரு. வாடா. இதாடா எங்க வீடு இருக்க ஏரியா. அப்படியா? பார்த்த கிளிகள் இவராடா பஞ்சவரண கிளி. அவ வேற யாரும் இல்ல, என் தங்க. மான் தங்கையா, கொஞ்சம் கீழே இருக்கிறாடே பாபு. தெரியாம சொல்லாடே பாபு. பாபு கிடைக்குதுடா. அதோ என்ன மன்னிச்சிடுறா. டேய், அவ கால போய் வீடா. போடா. யார் நீங்க? இதுக்காக எங்க கால விழுறீங்க? மன்னிக்கணும், நீங்க பாபுவோட தங்கன்னு தெரியாம உங்களை அத்துமீறி வர்ணிச்சுட்டேன். பாபுவா? யார் அது? அது அவன்தான். அவரா? எனக்கு அண்ணனே கிடையாது. டேய் பாபு, என்னடா இது? உன்னை திருத்தத்தான் இந்த ஐடியா. தாலி கட்டுற பொண்ணை தவிர மத்த பொண்களை அக்கா தங்கையா நினைக்கணும்டா. டேய் பாபு, என்ன இப்படி ஏமாத்திட்டேரா? அதான்டா அவனுடைய வேடிக்கை. வேடிக்கை இல்ல, வாடிக்கை. ஐயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வர வர உன் போக்கே சரியில்லை. உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. லீவ் எடுக்கிறதா கூட சொல்லிட்டா இருக்கணும், தெரியுதா? ஐயா, யூனிஃபார்ம்ல வாஷ் பண்றது இல்லையா? மறுபடியும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்தது, ஐ வில் டிஸ்மிஸ் யூ. மீட் மை ஃபாதர் டாரி, இஸ் மை நியூ ஃப்ரெண்ட் முருகேஷ். சார், நிஜமா சொல்லுங்க, உங்க ரெண்டு பேர்ல யார் பாபாவோட ஃபாதர்? எதுல போய் உனக்கு சந்தேகம் வருது பாத்தியா? நான் தான் பாபாவோட ஃபாதர். இல்ல டாடி, இப்ப வரும்போது ஒரு புது சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண பையன் அதான் குழம்பிட்டான். ஏடா பாபு, உங்க அம்மாவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கே இல்லையே. எங்க அம்மாவையா? இரு, தூக்கிக்கிட்டு வரேன். இதான் எங்க அம்மா. இது எங்க அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும், ஏன்னா நான் பார்த்ததே இல்ல. 20 வருஷமா அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே இவர் தான். சரிங்க சரிங்க. இந்த மாதிரி பேசியே இவ என்ன தெல்லு முள்ளு செஞ்சாலும் கண்டிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். டேய், இன்னைக்கு ஈவினிங் உன் ப்ரோக்ராம் என்னடா? ஈவினிங் 6 o'clock வந்துரு, ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளப்புக்கு போலாம். ஓகேடா. டாடி, அம்மாவை தூக்கிட்டு போங்க, பத்திரமா போங்க. பாபு, இவரை ஃபாதரா அடைஞ்ச நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தேங்க்யூ. என்னடா தேங்க்யூ? மத்தவங்களை முட்டாளாக்குறதே பொழுது பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன், ரக்கமா இல்ல உனக்கு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தனிகாச்சாரத்துக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்தே இருக்க வேண்டாம். பாபு, சொக்கலிங்க போயிட்டானா? போயிட்டாரு. அவன் 6 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன். உள்ள போய் டைரியை பார்த்தேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றதுக்கு 8 மணி ஆகும். 2 மணி நேரம் அவன் மட்டும் தனியா வெயிட் பண்ண வேண்டியிருக்குமேன்னு யோசிக்கிறேன். 2 மணி நேரம் தானே, நீங்க கவலையே பட வேண்டாம், அவரை நான் பாத்துக்கிறேன். தென் நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மை சன். தேங்க்யூ டேடி. 2 மணி நேரம் சொக்கலிங்கம். சமயத்துல தான் வந்திருக்கேன். உன் பையன் இப்ப எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்.
மாட்டிக்கு வா. என்னடா என்னாச்சு? அட நீயே பார்த்து ரசி. வாட வா. நேர்ல பார்த்தாதான்டா உனக்கு புரியும். சண்டை என்று வரும்போது உன் எதிரில் யார் நிற்கிறார்கள் என்று பார்க்காதே. உன் பாணத்தை அவர் மீது செலுத்து. உன் எதிரியின் பலத்தை நீ அறிய மாட்டாய். பகவத் கீதை. ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்றதாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி வணக்கம். வணக்கம் சார். நீங்க காலையில புத்திமதி சொன்னீங்களே, அதோட எஃபெக்ட், ஐ மீன் எஃபெக்ட் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குப்பா. டேய் இதத்தான் சொன்னிய, வர கிளப்பு போலாம். மெட்ராஸ்ல இருக்கவே லாயக் இல்லடி. அவனுக்கு தெரியாது பேரு பாபு, தொழில் அதிபர் தணிகாசலம் சன். யாருக்கும் அடங்காத காலை. யாருக்கும் அடங்காத காலையா? நான் அடக்கி காமிச்சா சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம். நடக்கிற விஷயமா பேசு லட்சுமி. சரிடி பந்தயம், அவனை காதல் பண்ண வைக்கவா? லட்சுமி காதல்ங்கிறது ஒருத்தர் மனசுல தானா வளரணும். நீ என்ன சொன்னாலும் முடியாதுடி. அங்கதான் லட்சுமியோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கணும். அப்படி என்னடி பண்ண போற? இந்த மாதிரி ஆளுங்க முதல்ல ஐயோ பாவம்னு பரிதாபப்பட வைக்கணும். அப்புறம் சமயம் வரும்போது இந்த பரிதாபத்தை வானொலியில போட்டு வதக்கி காதலா சமைச்சிடணும். எப்படி பரிதாபத்தை சம்பாதிப்ப? நாள வர பொறுத்திருந்து பார். அஞ்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. அஞ்சா? இந்தாவை புடிங்க. என்னடா இன்னைக்கு ஒரு 10 ரூபா வரவு. அஞ்சு கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு? 8 ரூபாய்க்கு. நீங்க 2 ரூபாய் கொடு. சரிதான் சார், ஒரு நிமிஷம். ரூபா கொடுக்காம போறீங்களே? ரூபாவா? அந்த போலீஸ்கார் கொடுப்பார். நீங்க போ, நீங்க போ. என்னம்மா நீ பாத்தா படிச்ச மாதிரி இருக்க? எனக்கு கண்ணு தெரியாது சார். ஓ கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாத பொண்ணு இப்படி தனியா வரலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் வந்தேன். அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. அம்மா இந்த லக்ஷ்மி எங்க இருக்க? ஓ உங்க பேர் லக்ஷ்மியா? ஆமா மந்தமணி பாக்கோ. புத்திசாலிதா. இப்ப நான் உங்களை டிராப் பண்ணுங்கறீங்களா? மத்தவங்க எதிர்பார்க்கறத புரிஞ்சுகிட்டு தானா உதவுறவங்கள ஜென்டில்மேன் சொல்லுவாங்கல்ல? அப்படியா? நான் ஜென்டில்மேன் தான். வாங்க நான் டிராப் பண்றேன். வாங்க பாத்து, வாங்க பாத்து. என்னது இது? கண்ணு இல்லாத நீங்க ஏன் வாட்ச் கட்டிருக்கீங்க? அது அதுவா சார், எனக்கு கண்ணு இல்லைங்கிறதுனால என் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏன் சார், உங்க பேர் என்ன சார்? பாபு, BABU பாபு. உங்க ஒய்ஃப் பேர் என்ன சார்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. வருத்தப்படாதீங்க, சீக்கிரம் ஆயிடும்.
தேங்க் யூ. அம்மா, கண்ணு தெரியாம நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உட்காருங்க. ஒரு வண்டியில ஒருத்தர் பின்னால் உட்கார்றது இதான் எனக்கு முதல் அனுபவம். எனக்கும் இதான் முதல் அனுபவம். நீ சொன்ன தெருவுல நுழைஞ்சாச்சு. வீடு எங்க? ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கேட் தான் என் வீடு. ஓ, பாத்து. தேங்க் யூ சார். ஏமா, நீங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கண்ணு தெரியாத பொண்ண தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு வந்துட்டீங்களே. அவங்களை கோச்சுக்காதீங்க சார், அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நான் இப்படி செய்வேன்னு அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப நான் வரேன். இந்த சந்திப்பு சிறுகதையா இருக்க கூடாது, தொடர்கதையா வளரணும். அடிக்கடி இங்க வந்து பேசிட்டு போறேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. மிஸ்டர் தனியாச்சலம், உங்களுக்கு வேண்டியவங்க முறையில சொல்றேன். உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைக்கிறது நல்லது. உங்க பையனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நேத்துக்கு ஸ்ரீ தியேட்டர்ல ஃப்ரீயா சினிமா காட்டுறாங்கன்னு குரலையை கலப்பி விட்டுருக்கான். அதனால அந்த ஏரியாவில் ஒரே அடிதடி சண்டை குழப்பம். ஐ அம் சாரி சார், என் பையன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு தெரியும் இல்ல, வாச கதவு இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி புடவை கட்டிக்கிறியே, ரோட்ல போறவங்களா பார்க்க மாட்டான்? ஏய், என்னாச்சு? கண்ணு தெரியாதுனா என்ன செய்யறது? சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். இப்படிதான் தாவணி எல்லாம் கீழே போடுறத? அன்னைக்கு இந்த சிகப்பு ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சிகப்பு கலர்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கடைக்காரன் சொன்னா. எனக்கு லைஃப்ல ஒரு ஆசை, உங்ககிட்ட சொல்லலாமா? பயங்கரமா எதுவும் சொல்லிடாத. எனக்கு மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் கூட்டிட்டு போறீங்களா? உன்னால எப்படி பார்க்க முடியும்? ஐ அம் சாரி, உன் மனச புண்படுத்திட்டல. பரவாயில்ல, நீங்க தானே புண்படுத்தினீங்க. கவலைப்படாத, உன்னால பார்க்க முடியாட்டியும் நான் கூட்டிட்டு போறேன். அப்ப நான் வரேன், கதவை சாத்திட்டு போறேன். வரேன். டேய் பாபு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம். என்னடா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்? ஒரே கல்லுல 2000 மாங்கா அடிக்க போறேன். எப்படிடா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதடா.
இது ஒரு கற்பனையான கல்யாணம்டா. நாம என்ன பண்ண போறோம், வர ஏப்ரல் 1 தேதி ஒரு சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கற்பனையா ஒரு பொண்ணு பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிகை எல்லாம் அடிச்சு இந்த ஊரையே ஏமாத்த போறோம். ஓகே ஓகே ஓகே. என்னடா அது, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வேறு, அப்பாவோட வேறு, ஊரு வேறு, லிஸ்டப்படி. ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெயமாலினி, சுஜாதா, அருந்ததி, சரிதா, விஜயா, விஜயலலிதா, சிறுக்கு. அடுத்தது என்ன? ஓ மாமனார் பேரு ராகலிங்கம், பூதலிங்கம், தர்மலிங்கம், ராமலிங்கம், சுந்தரேசன், நடேசன், கதிரேசன், சொர்ணவேல், கதிர்வேல். அடுத்தது பொண்ணோட ஊரு பேருடா, கொலகாரம்பேட்டு, கண்ணம்மாம்பேட்டை, குடுகுடுப்பாம்பேட்டை, பட்டி வீரம்பட்டி, கோயில்பட்டி, அல்லிபுரம், மல்லிபுரம், ஜலகண்டாபுரம். பத்திரிக்கை எப்படி எழுதலாம் சொல்லடா பாபு. பிள்ளையார் சுழி, திருமண அழைப்பிதழ், அன்புடையீர், நிகழும் துந்துபி ஆண்டு, பங்குனி மாதம், 16 நாள். ஏண்டா தமிழ் மாசம், இங்கிலீஷ்ல ஏப்ரல் 1 எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும், அதனால அத பிராக்கெட்ல போட்டுரு. போட்டிய? வியாழக்கிழமை காலை 7:30 மேல் 9 எனது மகன் செல்வன் பாபுவுக்கும், அதுல ஒரு சீட்டை எடு. அள்ளிபுரம், அள்ளிபுரம் இறங்குங்க. அள்ளிபுரம் எழுதிக்க, நீ ஒரு சீட்டை எடு. எடுக்கிற. சுந்தரேசன். என்ன சவிக்குமாரிங்களா? இந்த சுந்தரேசன் சவிக்கிறதுக்கு என்னப்பா குறைச்சன், ஆண்டவ முன்னிட்டு நல்லா இருக்கேன். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள், என் பொண்டாட்டி பேர, நானே எடுக்கிறேன்டா. அருந்ததி. அருந்ததி, அருந்ததி. என்னப்பா? அம்மாவுக்கு பூச்சரம் தொடுத்துட்டியா? காலையில 5 ரெடிப்பா. அத படத்துக்கு போட்டுடுமா? நான் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில போகணும். டிஃபன் இதோ ரெடி பண்றேன். அம்மா, கண்ணன் எங்க இருக்கா? ஹால்ல இருக்கப்பா. அம்மா, 6 என்ன மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. 20 மாமா வீட்டுல தண்டச்சோறுன்னு இருக்கேன். கஷ்டப்பட்டு மாமாவும் என்ன பிகாம் பிடிக்க வச்சாரு. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்களே. பாஸ் பண்ணி 5 ஆச்சு. வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அதானே வண்டி கட்ட வண்டி, காப்பாத்த வந்த வண்டி, நாலும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி. அம்மாடி, உன் வாய மூடணும்னா பீச்ல ஒரே வழி சுண்டல் தான். ஏ சார், சுண்டல் சாப்பிடுங்களா சார்? அதோ சுண்டல். ஏய் சுண்டல். சுண்டல் பையன் அங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து சார், எனக்கு கண்ணு சரியா தெரியாததால காது ரொம்ப கூர்மை சார். அதோ அங்க பாருங்க, சுண்டல் கரப்பைய வரா. வரா, வந்துட்டா, வந்து நின்னுட்டா. You're simply great. Take. அம்மா, கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு எப்ப கண்ணு போச்சு? உங்களை முத முதலா பாக்குறதுக்கு முன்னாடி. எப்படி? மின்னலை பார்த்தேன், கண்ணை குருடாக்கிக்கிட்டேன். இப்போ மின்னல் ஒன்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. Thank you.
விடி போட்டணச்சு நாசுக்கா கதை படிச்சு சித்திரத்தன வரைய தேடி ஒண்ணு நீ தரணும் நண்டு விடி போட்டணச்சு நாசுக்கா கதை படிச்சு சித்திரத்தன வரைய தேடி ஒண்ணு நீ தரணும் அது சந்தோஷம் அடி ஆத்தாடி ஆத்தாடி அந்த மகத்தைய பிடிச்சா சித்தமெல்லாம் உருக வச்சா நீ காத்தோடு காத்தாக நேற்றிரவு செய்தி சொல்லி நிற்கிறாய ஓட வச்சா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பாவா அதையே அவ்வளவு வருத்தமா சொல்றான் அது இல்ல சார் அவருக்கோ தள்ளாத வயசு தள்ளா கீழே வந்துருவாரு அதனாலதான் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு ஆமா இப்போ நீங்க எப்ப வருவீங்க 31ஆம் தேதி மாலையில பொண்ணு வீட்டுக்காரங்க போடுவாங்க 31ஆம் தேதி காலையிலயா அது அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது யார் எப்ப வந்தாலும் நீங்க தான் வரவேற்று உபசரிக்கணும் முகத்தை சுழிக்காம நீங்க ஒருத்தரா இருந்து சண்டைய சமாளிக்கணும் சண்டையா இந்த சம்பந்தி சண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஏன் ஏதாவது பொய்யி சொல்லிருக்கிய ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா 1000 பொய்ய சொன்னாதானே கல்யாணம் நடக்கும் உண்மையை சொல்றேன் உங்களை நான் என் பெரியப்பாவா நினைச்சு சொல்றேன் என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டப்பா ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு கவலையே படாத தனியாவே இருந்து என்ன சண்டை வந்தாலும் நானே சமாளிக்கிறேன் தேங்க்யூ பெரியப்பா ஐயோ நீ என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டு புல்லரிக்க வைக்கிறப்பா புல்லரிக்க வைக்கிற டே மாறி மெய்சிலுத்து போயிட்டேன் சார் டே மாறி நம்ம மேல மகாதேவன் சமய சதாசிவம் எலக்ட்ரீஷியன் ஏகாம்பரம் பூக்கார தங்கம் எல்லாரும் ஹால்ல இருப்பாங்க எல்லாரையும் உடனே வர சொல்லு நீ சரிங்க பெரிய மனுஷர் நீங்க இவ்வளவு பொறுப்பையும் மொத்தமா தைரியமா ஏத்துக்கிறீங்களே 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க தனி மனுஷனா என்னதான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்புப்பா அதான் அன்னைக்கு பார்க்க போறேனே வந்துட்டீங்களா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க இவன் என் பையன் இது எங்க வீட்டு கல்யாணம் பெத்த நாயகத்தோட மேல வாசிக்கணும் பால் பாயசத்தோட வாய்க்கு ருசியா சமையல் செய்யணும் ரன்னிங் லைட் சீரியல் லைட் சத்திரம் பூரா எலக்ட்ரிக் லைட்லயே மின்னணும் மேடையே தெரியக்கூடாது பூதா தொங்கணும் சார் இன்னைக்கு கண்ணாலா வர்ற 1ஆம் தேதிரா நான் வரேன் பெரியப்பா ரொம்ப இருக்குதுப்பா ரிசப்ஷனுக்கு என்ன லைட் மியூசிக்கா நீங்களே சொல்லுங்க நீங்கெல்லாம் எலசுகள் லைட் மியூசிக் தான் போடணும்னு ஆசைப்படுவீங்க என்ன கேட்டா
சேமநாத பாகவதர். கேட்டு எவ்வளவு நாளாச்சு? அட்ரஸ் கொடுங்க பெரியப்பா. போறியா? கண்டிப்பா. இந்தாப்பா. ஏமநாத பாகவதர். நேம்போல ஒரே தூசு. போர்டை தடைச்சு ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. அப்போ கச்சேரி பண்ணியே ரொம்ப யோகம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். யார் தருவார் இந்த அரியாசனோ? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா. யார் தருவார் இந்த அரியாசனோ? வட்டட பிடிச்ச பாகவதர். ஒரு கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமைய பாத்தீங்களா? சேச்சே, உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கர்நாடக சங்கீதத்துல எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா, நான் ஏன் கல்யாணத்துக்கு உங்க கச்சேரியை தான் வைக்கணும்னு ஒத்த கால நின்னு இருப்பேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார், உங்க சங்கீதம்னா எனக்கு என்ன சார், எங்க எல்லாருக்குமே உயிர் சார். அன்னைக்கு ஒரு கச்சேரி பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? 1979 ஆல் இந்தியா ரேடியோல காலையில அதேதான். ஆமா ஆமா, 7:45 இருந்து 7:55 வரைக்கும் அந்த கச்சேரி தான். அதை இன்னைக்கு நினைச்சாலும் மெய் சிலுக்குது. எங்க உங்களுக்கு அந்த கச்சேரி ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? நான் கடைசியா பண்ண கச்சேரி அதுதானே சார். உங்க கச்சேரிக்கு இப்ப எவ்வளவு கேக்குறீங்க? நான் முழுசா கேட்பேன், அவங்க மூடிதான் கொடுப்பாங்க. புரியல? நான் முழு தேங்காய் வேணும்னு கேட்பேன், அவங்க மூடிதான் கொடுப்பாங்க. பக்கவாத்தியக்காரங்களுக்கு பத்ததான். ஏன் சார் தேங்காய் முடிய? கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமை அதுதான் சார். அதுதான் இல்ல, ஏன் கல்யாணத்துக்கு நீங்க தான் பாடுறீங்க. நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன். நீங்க போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கல்யாண தேதி சத்திரத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. உண்மையை சொல்றோம், பால்கார வீட்டு வாடகை அது இதில் கடன் தொல்ல தாங்கல. அதான் 2000 ரூபாய் சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நான் என்ன சோடா வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், அந்த சோடா காசை கையில கொடுங்க, நாளைக்கு கீரைக்கு ஆச்சு. அவ்வளவு பண கஷ்டமா? இவரை ஃபூல் பண்ற தப்புடா, விட்டுருவோமா? என்ன இவர் வித்த உள்ளவர். ஏப்ரல் ஃபுல்ல என்னடா சென்டிமெண்ட்? டேய், பேசாம அட்ரஸையும் டேட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டேறா. சரி சரி, நீ கொடுத்துட்டு வா. ஆ, அது வந்துட்டேன்டா. என்னடா பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஒரு மனை அதெல்லாம் விவரமா அவர்கிட்ட சொல்லியாச்சு. எனக்கு பிடிச்ச என்ன பண்றது? என்னடா சுப்ரமணி, பொண்ணு பிடிச்சிருக்குதா? டிஃபன் கூட எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அட, மாப்பிள படா கில்லடி ஏற்பாடு போல இருக்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நாஜுக்கா சொல்லிட்டாரு. கொல்லப்பக்கம் குடியிருக்கா, பேரு அஞ்சல, எங்களுக்கு அன்பு தொல்ல. மிஸ்டர் சுந்தரேசன், பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. அப்போ கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மாசம் இதே ஊர்ல நடத்திடுவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். அதே பாபு, நானும் சொக்கலிங்கம் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்கு 15 நாள் ஆகும். அப்பா, ஜப்பான்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறீங்க? நான் ஊர்ல இல்லாத சமயம் நீ தில்லுமுள்ளி எதுவும் பண்ணாம ஒழுங்கா இருந்தா பாக்கலாம். அப்பா, நீங்க ஊர்ல இல்லைன்னா எனக்கு பொறுப்பு அதிகமாயிடும். ஆனா உனக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாயிடுமே. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஹாப்பி ஜேர்னி டாடி. தேங்க்யூ. ஹாப்பி ஜேர்னி அங்கிள். தேங்க்யூ. டிரைவர், வண்டி எடு. சாப்பிட்டாச்சு, இனிமே பத்திரிகை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதுதான். முதல்ல எக்மோரு, அப்புறம் கோடம் பார்க்கும். என்னடா கிளம்பலையா? ஸ்டார்ட் ஆகலடா. என்னடா அது, பத்திரிகை கொடுக்கணும்னு கிளம்புனா நின்னு போச்சே. நிக்கிறதாவது, அதுவும் இந்த கணபதி இருக்கும்போது. நான் சரி பண்ணி தர்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க் யூ சார். கொடுங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பத்திரிக்கைய ஒரு நல்ல ஒரு கொடுக்கணும். என்னப்பா சொல்ற, நீங்களே வலிய வந்து இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, சோ நீங்க நல்லவர் தானே. நல்ல வினோதமான பசங்களா இருக்கீங்கப்பா. சுந்தரேசன் மகள் அருந்ததி. அருந்ததி நல்ல பேருப்பா. தேங்க்யூ. சுந்தரேசன் மாமனார் பேரா? அல்லிபுரம். வெரி குட். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் ரெண்டு நாள்ல சவுத் இந்தியா டூர் போறேன். அடுத்த மாதம் 30ஆம் தேதி தான் திரும்பி வருவேன். அதனால உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாதுப்பா. என்னடா அது, ஆரம்பமே சரியில்லை. என்ன மகிழ்ச்சி பத்திரிகை கொடுத்ததுனால எங்க இருந்தாலும் வாழ்த்தி ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறம்பா. கிரீட்டிங் சார், அது போதும் சார். அந்த அளவுக்கு கருணை காட்டினா போதும் சார். இந்த கணபதி வாக்கு கொடுத்தா மாற மாட்டான்பா. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் வரேன். தேங்க்யூ. நமது பயணம் தொடரட்டும். நடக்கிறவரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டுல பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. நடக்கிறவரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டுல பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. கேழ்வரையில் நெய் ஒழுகுது என்றால் கேட்கிறவனுக்கு மூளை இல்லை. கேட்கிறவனுக்கு மூளை இருந்தால் சொல்கிறவனுக்கு வேலை இல்லை. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. பேசுவார் வார்த்தையில் உறுதி மொழியை இருக்கும் வரையில் அள்ளி வீசுவார். சொன்னதை நம்பும் முட்டாள்கள் 10க்கு இங்கே 8 ஆள்கள். நாமும் நடப்போம் அந்த வழி தலைவர்கள் சொல்லி தந்த வழி. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. ஏப்ரலில் ஏய்க்கும் உரிமை நமக்கு இருக்கும் முதல் தேதியில். ஆயிரம் முகத்தில் வழியும் அசடு தெரியும் அந்த நாளினில். அந்த நாளினில் ஏப்ரலில் ஏய்க்கும் உரிமை நமக்கு இருக்கும் முதல் தேதியில். ஆயிரம் முகத்தில் வழியும் அசடு தெரியும் அந்த நாடினில். பொய்களை வாரி அள்ளிவிடு, உழுகும் முட்டையை அவிழ்த்துவிடு. நம்பட்டு மறையகராத கேட்டு நமக்கே அதுதான் விளையாட்டு. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்த வளையடா. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா.
ஏண்டி மாரியாத்தா, பிள்ளைங்க ரெண்டு பேரையும் எங்க அனுப்பியிருக்காரு? கல்யாண விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஏன் இவர் போகலையா? திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். இப்ப உனக்கு என்ன? இவரே தனியா பொங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாரு ரெண்டு நாளா. அதான் இன்னும் மூணு நாள் தானே? இல்ல, வயசு பிள்ளைங்களே தனியா ஊர் தெரியாத ஊருக்கு அனுப்பி இருக்கிறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு. வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிய? இன்னைக்கு எடுத்துட்டு போனதே 4000 ரூபாய் செலவுக்கு கணக்கு கொடுத்துட்டேன். சரியா இருக்கா பாரு. 3850 ரூபாய் கண்ணன். 3850 ரூபாய் ஆயிடுச்சா? பின்ன ஆகாதா? ரெண்டு பட்டு புடவை, ரெண்டு டைலக்ஸ் புடவை, ஒரு ஜோடி மாட்டல், 1.5 பவுன் மோதிரம், இவ்வளவு வாங்கிருக்கோமே. எங்களுக்கு தனா இதே தொழிலா போச்சு. உங்களோட நட நட போயா. இந்த 150 ரூபாய் வாங்க போலாம். எங்க சார்? உன் மாமியார் வீட்டுக்கு. புரியலையே சார். புரியாது. கையில பணம், ரூம்ல பொண்ணு, தங்கி இருக்கிறது இதுக்குன்னு இருக்கிற லாட்ஜு. சார் நாங்க வெளியூர். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லியா? என்ன அது எல்லாம் ஒரே முத்தலாக்கிது? நீ பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள யாசம் முத்திடும். என்ன செய்யுது? துட்டு கொடுக்குறோம்ல. போசனையா? யாருக்கு லெட்டரு? ஐயாவுக்கு தந்தி வந்திருக்கு. என்ன அது? தந்தியா? எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்து. ஐயோ, பிள்ளைங்களுக்கு எதனாச்சும் ஆயிடுச்சா? மேல சித்தமே கேட்கலையே. தாலி கட்டியாச்சா? தெரியலையே. நம்ம குடும்பமே கல்யாணத்துல 3 வேளை சாப்பிட போறோம். அடியே, நான் புத்தி தாலிடி. 5 ரூபாய்க்கு பொய்ய எடுத்து 50 ரூபாய்க்கு சாப்பாடே சாப்பிட போறோம். உங்க சமத்தே சமத்து. வாங்க வாங்க. ஏம்பா, பிரேமா கல்யாண மண்டபம் இதானே? பிரேமா கல்யாண மண்டபம் இதுதான். இதுக்கு மேனேஜர் நான் தான். மோளக்கார வந்தாச்சு, தூங்கியாச்சு. பால்காரர் வந்தாச்சு, பூக்காரர் வந்தாச்சு, பண்ணி வைக்கிற புரோகிதர் வந்தாச்சு. இன்னும் ரெண்டு பேர் தான் பாக்கி. பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே மாப்பிள்ள பையனை மலையில உட்கார வச்சு செருப்பால் அடிச்சு சகலிக்கணும். மோளக்காரனை எழுப்பி சாமோல் அடிக்க சொல்லி, இவரை வச்சு மந்திரம் சொல்ல சொல்லி, வழிநடுக்க பூ வரைச்சு பெரிய ஊர்வலமா நடத்தி அவனுக்கு ஒரு வழியனுப்பு விழாவே நடத்தணும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா என்ன கூட்டன்னு? எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் நினைக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு பாதி என் கச்சேரிக்கு மீதி. ரசிகர்கள் என் பாட்டை கேட்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாதா? நீ வேற ஏன் வயிற்றுச்சல கொட்டுற? அந்த பையன் கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சு கொடுத்து நம்ம எல்லாரையும் அப்ரூவ் பண்ணிட்டான். சத்திரத்துக்கு வேற முழு பணமும் கொடுத்துட்டான். இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள். அவன் சத்திரம் கிடைக்காம கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கஸ்மாலம், புறம்போக்கு, தீபத்தி தடியன் ரோட்டில் போற வரவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல வச்சுட்டானே. இதுதானே பிரேமா கல்யாண மண்டபம்? பாபா இன்விடேஷன் கொடுத்தானா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஹோட்டல்ல வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தாத்தா. நீங்க ஃபூல் ஆயிட்டீங்க. யூ ஆர் எ ஃபூலுங்கிறீங்களா? ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். யூ ஆல் ஆர் ஃபூல். அட பாபுடா. அட பாவி, எங்களையும் ஏமாத்திட்டியே. நான் ஊரை ஏமாத்த நீங்க வேணும், ஆனா உங்களை ஏமாத்த இந்த கல்கி அவதாரம் வேண்டாமா? ஆமா, அந்த மேனேஜர் என்ன சொல்ற? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நான் இன்னும் ஜாதியில் கூட பார்க்காம அவன் அப்படியே பிரியாணி பண்ணி சாப்பிட்டுடுவேன். குழந்தைகளா, உங்களுக்கெல்லாம் சாப்பிடற போது ரெண்டு ரெண்டு அப்பளம் போடணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தே. சமையக்கார வந்தாச்சு, சாப்பிடற இடத்த கூட கழுவி விட்டாச்சு. ஆனா சமைக்கிறதுக்கு சாமான்கள் வல்லையட ராஜா. மிஸ்டர் சுந்தரேசன், ஐ அம் வெரி சாரி. களை எடுக்கிறப்போ சில சமயம் பயிர்களும் பாதிச்சிடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு.
இவங்க தங்கி இருந்ததோ மோசமான லாட்ஜ். விபச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தவங்களை நாங்க கை செஞ்சப்போ அவங்கள ஒருத்தரா இவங்களையும் நினைச்சிட்டீங்க இல்லீங்களா சார்? ஏன் சார், இவங்க கல்யாணத்துக்காக புடவை நகை வாங்க வந்திருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னாங்க, ஆனா அப்ப நாங்க நம்பல. இப்ப நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கே உண்மை புரியுது. எனிவே நடந்தது நடந்தாச்சு. ஐ ஆம் வெரி சாரி. நாங்க வரோம். கல்யாணம் நடந்த இடத்துல கதாகாலட்சேபம் பண்ண வச்சுட்டானே மேனேஜர் சார். கத்த முடியலையா, வயசாயிடுச்சு. நான் என்ன சொல்லிக்கிட்டேன், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். இன்னைக்கு இங்கே கல்யாணம் கிடையாது. ஒரு பையன் மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சு எல்லாரையும் ஏப்ரூவல் பண்ணிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க. சொல்லி சொல்லி என் வாய் வலிக்குதுயா. இத புடிங்க. என்னது இது? இந்த டேப் ரெக்கார்டர்ல இப்ப நீங்க சொன்னதை எல்லாம் அப்படியே டேப் பண்ணிருக்க. இனிமே யாராவது வந்து கேட்டா வாயால சொல்லாம இத போட்டு காட்டுங்க. சங்கரா நாடு சரீரா வரா இன்று ஏப்ரல் முட்டாள் தினம். யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார், அதனால இங்கு கல்யாணம் இல்லை. பிரியாணியோட சாப்பாடு போடுறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ரெடிடா கண்ணா, கோழி மட்டும் வரல. கோழி எப்ப வரும்? முட்டை போட்டப்புறம் வரும். கண்ணா, திடீர்னு ஒரு கால் வந்து நிக்கிறது, அந்த காலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்து சொல்றியா? கடங்காரன். கடன் வாசிக்கிறவரு. கடன் வாசிக்கிறவர் தான் நீ கடங்காரன். நான் நிஜமான கடங்காரன் நினைச்சு பயந்துட்டேன். எங்கடா போயிருந்த எத்தனை நேரமா? பாட்டு கச்சேரி இல்லைன்னு சொல்லிட்டு மாடியில சீட்டு கச்சேரி போயிருந்தேன். பாயிண்ட்டுக்கு ஒரு பைசா. ரோம் நகரமே பத்தி எறிகிற போது நீரோ மன்ன ஃபிடல் வாசிச்சான். அவ அப்பவாத வாசிச்சானே. உங்க தரிதிரம் உலகமே இருந்தாலும் விடியாது. உங்க மூஞ்சிக்கு 2000 ரூபாய் தரேன் சொல்றப்பவே சந்தேகப்பட்டேன். ஏமாத்ததா போறான்னு. பாகி, என்ன ஏமாத்துறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறச்சு உங்க அப்பா 2000 ரூபாய் வரதட்சணையா தரேன்னு சொன்னா. ஆச்சு, வருஷம் 30 ஆச்சு. காசி யாத்திரைக்கு வாங்க 10 ரூபாய் பாக்கி இருக்கு. பாப்பா இங்க வா. நீதானே அந்த பாகவதர் கூட வந்த பொண்ணு? ஆமா சார். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு. சரிங்க சார். மற்றவங்களை நான் ஃபூல் பண்ணுவேன், ஆனா கூடிய வரைக்கும் ஃபீல் பண்ண விட மாட்டேன். உங்ககிட்ட பேசினபடி மீதி தொகை 1800 இதில் வைத்துள்ளேன். பெற்றுக்கொள்ளவும் சிரமத்திற்கு மன்னிக்கவும். பாபு பாகேஸ்வரி, பாடாம பணம் வாங்கினா அது என்னுடைய திறமைக்கே இழுக்கு இல்லையா? பாடி இருந்தா தந்திருக்க மாட்டாங்க, பாடானாங்க தந்தாங்க. பாவண்டி இனி வரேன். தாத்தா தடிக்க வேண்டாதீங்க, பாத்து போங்க. கண்ணு தெரியுது இல்ல? இப்பதான் நல்லா தெரியுது. ஊரையே இன்னைக்கு நான் ஏமாத்திருக்கேன். என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளே, இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? என் ஃப்ரெண்ட் வீட்டு வாசல்ல இருக்கோம். வா போலாம். ஓஹோ, உனக்குதான் கண்ணு தெரியாத பாவம். கைய பிடிச்சு கூட்டு போறேன். இப்படி இப்படி இப்படி. வா இப்படி இந்த சைடு வா. ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு மாடியில இருக்கா, இப்பதான் மேல போனோம். மெதுவா வா. இப்படி மெதுவா பாத்து. அட என் ஸ்கூட்டரை லாக் பண்ண மறந்துட்டேன். நான் போய் லாக் பண்ணிட்டு வந்துறேன். நீ என்ன பண்ற? நேர போய் அங்க ஒரு சேர் இருக்கு பாரு, அதுல உட்கார்ற. போ. எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது, ஆனா இது நீச்சல் குளம்னு மட்டும் தெரியும். என்னையா ஏமாத்த பாக்குற? Ha ha ha!
உன்னை காப்பாத்துனேன் சந்தோஷப்படாத. உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அனாவசியமா ஒரு பொண்ணோட உயிரை கொல்ல விரும்பல, அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். ஊரையே ஏமாத்துற வேணா, என்கிட்ட எது நீச்சல் போடுறிய? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை ஏமாத்தணுங்கிறது என் எண்ணம் இல்ல. சிட் ஃபார் தட், என்னை இழைச்சவன் நினைச்ச, நான் தலைச்சவன் இல்ல. அள்ளிப்புறம் வண்டி அஞ்சே அஞ்சு நிமிஷம் நிக்கும் சார், அது மாதிரி நிக்காது, போயிட்டு இருக்கும். ஆமா, கொலபண்டா கொலபண்டா, யார் கொலபண்டா? அம்மா கொலபண்டா, கொலபண்டா கொலபண்டா, கொலபண்டா கொலபண்டா கொலபண்டா, யார கொலபண்டாங்க? கொல பண்ணிட்டா இல்லைங்க, கோல பண்டா. ஆமா, ஊருக்கு புதுசா நீங்க? பொண்டாட்டி வேணுமா? இந்த ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கு சார், 50 பைசா தான். பொண்டாட்டினா பொண்டாட்டி, அதே இந்த ஊர்ல இப்படிதான் சார் சொல்லுவானுங்க. என்ன ஊருப்பா இது? ஐ பொண்டாட்டி, சீ நாகலிங்கா? ஆமா, நீ எங்க இந்த பக்கம் வந்த? எங்க இந்த பக்கமா? நீ என்ன அழைக்கணும்? பஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னையே விசாரிக்கிறேனே. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இன்னைக்கு இதே ஊர்ல உங்க மருமக பிள்ளைக்கு கல்யாணம். சுப்பிரமணியத்துக்கா? யாருக்கு? சுப்பிரமணியத்துக்கா? ஆமா. பையனுக்கு ஒரே தாய் மாமே நீதான், அதுக்காக வீட்டுல நின்னு கத்துனுமா? வீட்டுக்குள்ளாரவா பேச? இந்த பாரு, உன் விலாசத்துக்கு அஞ்சு கருதா செய்தியாச்சு. அஞ்சு தடவை ஆள் அனுப்பிச்சு பார்த்தாச்சு, தினம் ஒரு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. இந்த நிலைமையில உனக்கு எப்படி கணப்பதை நான் தெரியப்படுத்த முடியும்? உன் சம்சாரம் குழந்தைங்க கூட வந்தாச்சு. ஆக தப்பு ஏன் பேர்ல வாங்குறீங்களா? நீயே புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆண்டவனா பார்த்து உன்னை எப்படியோ அனுப்பி வச்சிருக்காரு. நல்ல நேரத்துல வந்துட்ட, முதல்ல குளிச்சுட்டு வா, சத்திரத்துக்கு போவோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முகூர்த்தம். இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். ஆரம்பிங்க, சொல்லுங்க. அள்ளிபுரம் சுந்தரேசனாகிய நான் எனது பெண் அருந்ததியை, அள்ளிபுரம் சுந்தரேசனாகிய நான் எனது பெண் அருந்ததியை, ஆத்தூர் அருணாசலமாகிய நான் எனது மகன் சுப்பிரமணியத்திற்கு நிச்சயம் செய்து கொள்ளுகிறேன். அருந்ததி, நல்ல பேர் பா. தேங்க்யூ. சுந்தரேசன், மாமனார் பேரா? அள்ளிபுரம், வெரி குட். அப்போ பாக்குறத்துல மாத்திரமா? ஒரு நிமிஷம். என்ன கணபதி, என்னாச்சு? எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஊர்ல சுந்தரேசன் உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே. உங்க பொண்ணு பேர் தான் அருந்ததி. ஆமா, இந்த நிச்சயதார்த்தத்தை அப்படியே நிறுத்துங்க. என்ன கணபதி, என்ன சொல்ற? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. சார், சார், நீங்க யாருன்னு எனக்கே தெரியாது, ஏன் சார் இப்படி கண்டபடி வளர்றீங்க? ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நான் ஒன்னும் படிக்காதவன் இல்லையா? என்ன சார், என்ன சார் அப்படிப்பட்ட ஆதாரத்தை வச்சிருக்கீங்க? ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை. எனக்கு தெரியாம யாரு இந்த பத்திரிகை அடிச்சது? அட பாவிங்களா, சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன் சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல. அந்த பையனை பர்சனலா எங்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்தாயா? கடவுளா பார்த்து அவனை எங்கிட்ட அனுப்பினார். அந்த கல்யாணத்துல என்ன சங்கடமோ தெரியல, உன் பையன் தலையில கட்ட பாக்குறாங்க. சார், சார், நான் சொல்றது என்ன, இதை விட ஆதாரம் வேணும்? யாரை ஏமாத்த பாக்குறேன்? இவன் ஒண்ணு வெளியாள இல்லையா, பையனோட தாய் மாமன். முன்ன பின்ன தெரியாத ஓ மேல அவனுக்கு என்ன விரோதம்? இவ்வளவு ஏன்? ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க இந்த ஊர்ல தான் இருந்தீங்கன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? கல்யாண விஷயமா மெட்ராஸ் போனாங்க. நானும் துருவி துருவி கேட்டேன், என்ன விஷயம்னு. முதல்ல பொண்ண கண்ணனோட அனுப்புனாரு, தந்தி வந்துச்சு, உடனே இவரு போயிட்டாரு. இந்த அஞ்சலா, இந்த வெத்தல, நீ வேற குட்டிய குழப்பாடு. இந்த அஞ்சலைய வெத்தலையில மாத்தலாம், ஆனா பாக்கு வெத்தலையில ஏமாத்த முடியாது. ஆமா, அஞ்சலை
நான் உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். ஏப்ரல் 1 தேதி கல்யாண பொண்ணு நீங்களும் இந்த ஊர்ல இல்ல, மெட்ராஸ்ல தான் இருந்தீங்க. தந்தி வந்து நீங்க போனதா அந்த அம்மா சொல்லுது. அது என்ன தந்தி? எப்படியோ அந்த பத்திரிகை உனக்கு எதிரி ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டத வேற இப்ப நீ சொன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் போயிடும். அதனால அத சொல்லாத. பாத்திர அறிஞ்சு பிச்சையிடு, கோத்திர அறிஞ்சு பொண்ண குடும்பங்க. அது தெரியாம எங்கேயோ பொண்ண கொடுத்துட்டு இப்ப ஊரு கிடைச்ச பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற மாதிரி நாங்கதான் கிடைச்சிருக்கோமா? யாரு கண்டா? 1 உன் பொண்ணுக்கு நடந்தது முதல் கல்யாணமோ இல்ல அதுவே 2 கல்யாணமோ? உன் பொண்ணுக்கு அறந்ததுன்னு பேர் வச்சுட்டு அத பஞ்சாலியா மாத்தினா அத நாங்க பாத்துக்கிட்டு ஏமாறி இல்லையா கண்ணா? அன்னைக்கு பாஞ்சாலிய துயில் இருச்சப்ப ஓடி வந்தீங்க, இன்னைக்கு என் பொண்ணு எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்காங்களே. பாத்துட்டு இருக்கேன் கண்ணா. ஏற்கனவே கல்யாணமான ஒரு பெண்ணு ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியே, நீ ஒரு மனுஷன் ஐயா? போல போல ஐயா, போயிடாதீங்க வழியா வழியா ஐயா, போயிடாதீங்க ஐயா. நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா மாப்பிள்ள மாப்பிள்ள கொட்டி சிரிக்கிறாங்கம்மா. நல்லபடியா காப்பாத்துப்பா. சார், உங்களை தான் சார் நான் தேடிட்டு வரேன். கும்பர போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. நீ குறுக்க வந்துட்டு என்ன சொல்றீங்கப்பா? அது இல்லைங்க, உங்களை தேடி நான் வீட்டுக்கு போனேன். அங்க இல்லங்க, சத்தத்துக்கு போறதாக சொன்னாங்க. இப்படி வந்தனா நான் உங்களை பார்த்துட்டு. என்ன விஷயம்? அது வந்து எனக்கு கல்யாணம். கல்யாணம்
அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கல்யாணத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க சத்தத்தை கொடுத்தா போதும். சத்திரம் தானே கொடுத்துருவோம். ரெண்டு நாளைக்கு வாடகை 1800 ரூபாய். போட்டோம். சந்த பாத்திரங்கள் நானே கொடுத்துறேன். உனக்கு வேற என்ன ஏற்பாடு வேணா நானே பண்ணி தரேன். ஐயா, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கல்யாணம் எப்போ, எந்த மாசம்? மாசம் வந்து ஏப்ரல். ஏப்ரல் மாசம் தானே? ஆமா, கொடுத்துருவோம். என்ன தேதி? தேதியை சொல்லிட்டு போயேன்பா, என்ன அவசரம்? அது இல்லைங்க, எக்ஸாங்க நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதின்னு சொல்றதுக்குள்ளேயே நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே. தமாஷ்காரனு தமாஷ்காரனு. அப்புறம் சார் வந்து என்ன சார் இது சொல்லிக்காம கொள்ளிக்காம போன அப்படி? பின்ன என்னப்பா, ஏப்ரல் மாசத்துல 30 தேதி இருக்கு, உனக்கு அந்த 1ஆம் தேதி வேற தேதியே கிடைக்கலையா? ஏன் சார், அன்னைக்கு உங்க சத்தம் காலியா இல்லையா? காலியா இருக்கு, ஆனா நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல சார். என் ஜாதகத்துப்படி அந்த 1ஆம் தேதி தான் சார் ராசியான நாள். என் ஜாதகப்படி அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ராசி இல்லாத நாளப்பா. எங்கிட்டே வா சார், உங்களை நான் என் சித்தப்பாவா நினைச்சு கேக்குறேன். போன வருஷம் ஒருத்தன் பெரியப்பான்னு சொல்லி ஏமாத்தினா, இந்த வருஷம் இவன் சித்தப்பாங்கிறான். சித்தப்பாவும் வேண்டாம், பெரியப்பாவும் வேண்டாம். எந்த அப்பனுக்கு நான் சித்திரம் கொடுக்கறவா இல்ல? அளவிடப்பா. இல்ல சார், தப்பா மட்டும் சொன்னி பாட்டு முதல் பாட்டு படிக்கிறேன். இந்த சத்திரத்துக்கு மேனேஜர் நீங்க தானே? ஆமா, நான் தான். என்ன விஷயம்? இந்த பத்திரிகை சம்பந்தமா விசாரிக்கணும். என்னப்பா தெரியணும்? இந்த கல்யாணம் நடந்ததா சார்? இது விஷயமா நான் வாயை திறந்து பதில் சொல்றது இல்ல. ஒரு நிமிஷம். இன்று ஏப்ரல் 3ஆம் தினம். யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார், அதனால இங்கு கல்யாணம் இல்லை. This is Krishnan reporting to you from Prema Kalyana Mandapam. Bad morning, ladies and gentlemen. Today is April 1st. Someone has fooled us. There is no marriage here. Aaj April Fool Din hai. Ek aadmi humko dhoka diya. Isliye idhar shaadi nahi. Apdina, inda kalyanam nadakaliya? Yemma, oru bhashayiliya sonnen. எல்லா பாஷையிலையும் சொன்னேனே. ஆமா, உங்களுக்கு இந்த இன்விடேஷனை யார் கொடுத்தது? விதி. விதியா? என்னம்மா சொல்ற? நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக யாரோ அடிச்ச இந்த பத்திரிகையால. கல்யாணம் நடக்கல சார். முருகா. ஆமா, இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? வாடகைக்கு ஒரு வீடு வேணும் சார். சரி, கவலைப்படாதீங்க, என்னோட வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஏற்பாடு பண்ணி தரேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கு? சரிம்மா, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வாடகை 300 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனா ஒரு கண்டிஷன், வீட்டுக்காரோ உங்க கூட தான் தங்குவார், அவருக்கு நீங்க தான் சாப்பாடு போடணும். அதுக்கு அவர் 300 ரூபாய் கொடுத்துருவார். என்ன சொல்றீங்க? இது என் வீடு. அம்மா, உங்க ஃபேமிலிக்கு தொந்தரவா இருக்காதுங்களா? என் ஃபேமிலியில என்ன தவிர ரெண்டு பேர் தான். தொந்தரவா இருக்குமான்னு நீங்க தான் சொல்லணும். என்ன முழிக்கிறீங்க? அது வேற யாரும் இல்ல, நீங்க ரெண்டு பேர் தான். நீங்க உங்களை அனாதேன்னு சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் என்ன நான் அனாதே நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம். என்ன குடும்பம்? அனாதை குடும்பம். எங்களால உங்களுக்கு ரொம்ப சமம் சார். போன ஏப்ரல் 1ஆம் தேதி ஏன் சத்திரத்துல ஏன் நிலையில நீ இருந்திருந்த, நீ தம்ப செய்வ. அப்படின்னா நீங்க எனக்காக இன்னொரு உதவியும் செய்யணும். சொல்லுமா, இதுவரைதான் செய்யறேன். யாரால என் கல்யாணம் நின்னதோ அவராலேயே என் கல்யாணம் நடக்கணும். சபாஷ் அருந்ததி? நான் அருந்ததி இல்ல, நான் இனிமே அனுராதா. எங்க அப்பா பேரு சுந்தரேசன் இல்ல, நடேசன். நீங்க இனிமே எங்க அப்பாவோட சகோதரர், புரியுதா சார்? அவனுக்கு பெரியப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன், என்ன ஏமாத்திட்டான். இப்ப பொண்ணுக்கு பெரியப்பாவா இருந்து நடத்துவீங்க சார்? முடியாதுமா சார்.
சித்தப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இந்த மனுஷன் எங்க அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி வத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஆள ஒரு வழி பண்ணிடலாமா? ஓகே, எப்படிடா? பொறுத்திருந்து பாரு. ஹலோ, என்னப்பா? வாங்க சார். ஊரை ஏமாத்துற பாபு யார ஏமாத்த இங்க நின்னுட்டு இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என்ன சார் இது? என்னப்பா உங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது? எங்கப்பா நடுங்குது? என்ன சார் இது, கை எப்படி நடுங்குது இல்லங்கிறீங்க சார்? நீங்க எதுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கங்க. டேய், வட்ட வாங்க போற நீ? பொய்யா பேச? சரி, நான் தான் போய் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்களேன். உங்க கை நடுங்கிறத பார்த்தா எங்க உடம்பே நடுங்குது சார். வேலைக்கு வானம் சாட்சியா? சரி, ஒரு சின்ன பந்தயம். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க கை நடுங்கலன்னு அர்த்தம். என்னப்பா பந்தயம்? ஜெயிச்சு காட்டுறேன். நான் கண்ணை திறந்துகிட்டே செய்யறத நீங்க கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும். முடியுமா? எங்க நான் ரெடி, செஞ்சு காட்டு. டேய் வாங்கடா, கை எப்படி வச்சுக்க? ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இப்படி செய்றீங்களா? இதுல என்னப்பா கஷ்டம்? இதை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு செய்யும் போது உங்க கை நடுங்கி என் கையில அடிச்சிருச்சுன்னா உங்க கை நடுங்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். நான் எது வரைக்கும் என்னணும்? ஒரு நூறு. நீ உன் கையை கிட்ட கொண்டு வரக்கூடாது. மாட்டேன், இவங்க சாட்சி. ஆனா நீங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஓகே, நான் ரெடி. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. அறுபது அறுபத்தொன்னு. ஏய் கூட்டம் சேர்ந்து போச்சுடா. எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு. அவனேதான் நம்ம சித்திரத்து மேனேஜரா? பார்த்தா உதப்பர் நைசா நழுவிடலாமா? கும்போட போன தெய்வம் குறுக்க வந்துடுச்சு. நல்ல வசமா மாட்டிக்கிட்டான்.
அன்னைக்கு சத்திரத்துல கண்டவங்க கிட்ட வாய்வழிக்க கத்த விட்டான். இன்னைக்கு தெரு தெருவா கால்கெடுக்க ஓட விட்டான். சின்ன வயசுலயே நான் ஓட்ட பந்தயத்துல கடைசியா வருவேன். இன்னமா சௌக்கியமா, எப்படிக்கு இது உடம்பு? யோ, யாரியா நீங்க? எதுக்காக உங்களை கலாட்டம் பண்றீங்க? டே மாறி, எவனோ ஒரு சோமாரி என்னமோ கேள்வி கேட்டுக்கிறான். நான் பதில் சொல்லிக்க. என்னண்ணா, நம்மள பார்த்து கேள்வி கேட்டுக்கிற? எங்க உன் வைய பாத்துக்கணு போ, இல்ல கீச்சிருவேன். என் வழிய இதுதான் என் வழி. Thank you.
நான் சொன்னது போல ரவுடிங்க மாதிரி ஆக்ட் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. வரேன் சார். ஓகே. See you. ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சமயத்துல வந்து எங்களை காப்பாத்தினீங்க. இட்ஸ் ஆல் ரைட். தெருவு தெரு இப்படிதான் பொறிக்க பசங்க பெருகிட்டானுங்க. நல்லவங்க இப்பெல்லாம் தெருவில் நடமாடவும் முடியல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சார் வீண் சிரமம். இதுல என்ன சிரமம்? ஐ பி ஹாப்பி. ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. எங்க பெரியப்பா அறிமுகப்படுத்திருக்கிறேன். பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவமானத்துக்கு இன்னைக்கு சார்தான் பொறுப்பு. அவமானத்துக்கா? என்னமா எப்படி கேக்குறீங்க? நான் என்னப்பா கேக்கிட்டேன்? அவ மானத்துக்கான்னு கேட்டேன். சார் தான் தடி பசங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? ஏன்பா, போன வருஷம் ஒரு பொய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நிஜ கல்யாணம் எப்போ? பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா சார், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏமா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வலையில மாட்டுதான் பாத்துட்டு இருக்க. எப்படி தெரியுது? மாட்டிக்குதான் நினைக்கிறேன் பெரியப்பா. என்னப்பா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, அவங்க பெரியப்பான்னு கூப்பிட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன யாரு பெரியப்பான்னு கூப்பிட்டாலும் எனக்கு புல்லே அரிக்கிறது இல்லப்பா. ஒரு வேடிக்கை பாத்தியா? நீ கல்யாணத்துக்காக ஒரு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்க. நான் ஒரு நல்ல பொண்ணை வீட்லயே வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷமா கல்யாணத்துக்கு பையனை தேடுறேன். ஒரு பைய மாட்ட மாட்டேங்கிறான். என்னப்பா? இதான் எங்க அட்ரஸ். மாட்டிக்கிச்சு பெரியப்பா. என்னது பையன் நம்ம கால அமைச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை நம்மளே அவனுக்கு ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா? காலை அமைக்க விட்டு காக்கா பிடிச்சாவது கல்யாணம் மேட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு இந்த அப்பா. என்னன்னு கேட்கலாமா? வேணும்னா அவனே கேட்கட்டுமே. அவர் கேட்கலன்னு நாமும் பேசாம இருந்துட்டா நம்ம கல்யாணம் நடந்த மாதிரிதான். என்ன ஏன்டா பேசாம இருக்க? பேசண்டா. என்னடா சொன்னேன் ராஸ்கர்? அப்புறே அடாபடா போட்டு பேசுறேன். ஐயோ, நான் உங்களை சொல்லப்பா, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அதான பார்த்தேன். ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒண்ணு ஊர் சுத்தலையா? இனிமே ஊர் சுத்துறதா இல்ல, எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பு வந்துருச்சா? ஆமா, இன்னைக்கு வெளியே எவனு மாட்டலையா? என்ன முட்டாளாக்கதான் முடிவு பண்ணிட்டு போல் இருக்கு. மோனோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல டாடி. நீங்களே எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிசினஸ் அது இதுன்னு தனியா கஷ்டப்படுவீங்க? உங்களுக்கு கூட மாட உதவியா இருக்கிறதா நான் நேத்திக்கே டிசைட் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு சீக்கிரம் பொறுப்பு வந்துருச்சே. நான் உங்க புள்ள இல்லையா டாடி? அப்ப நாளைக்கே வந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க. ஓகே, இப்ப நான் ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? இந்த பாத்திங்க கிட்ட எல்லாம் புத்திசாலித்தனமா பேசி கான்ட்ராக்ட நமக்கு சாதகமா முடிச்சுக்கணும். சரி, முடிச்சிடுறேன். அப்புறம் வேற வேற? நீ அதை சொல்றியா? அதேதான். அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டாரு. அது ரொம்ப சிம்பிள்ரா? ஆமா டாடி, அவ ரொம்ப ரொம்ப சிம்பிளா அழகா அடக்கமா இருக்கா. நீங்க பாத்தீங்க உடனே ஓகே சொல்லுவீங்க. என்னடா சொல்ற?
இந்த ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி இதெல்லாம் இருக்க அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லையா? நீ அங்க போயிட்டியா? மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவில தான் கம்பெனிய மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னியா? வர வர நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க டாடி. சரி, உடனே ஒரு பொண்ணை பார்க்க ஏற்பாடு பண்ணிடுவோம். நான் பார்த்துட்டேன். ஓஹோ, ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கியா? அப்ப சரி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்க. நாளைக்கு அந்த பொண்ணை என்னைய முட்டாளாக்கிட போற? இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. இதுல போய் நான் விளையாடுவேனா? யாரையும் நான் முட்டாளாக்க மாட்டேன். அப்ப நீ முட்டாளாகிறதா முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா அவதான் எனக்கு வைஃபா வரணும். சரி, எனக்கு மட்டும் பேர குழந்தைகளை கொஞ்சம் ஆசை இல்லையா? என்ன, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க? நாளைக்கு அவங்க பெரியப்பா உங்களை பார்க்க வரப்போறாரு. அப்படியா? நேரம் நல்லா இருந்து நமக்கும் ஒத்து வந்துச்சுன்னா காண்ட்ராக்ட் முடிச்சுங்க. 3 ரூபாயா? ஓ எஸ், வீடு தேடி வர லட்சுமிய ஏன் வேண்டாங்களோ. ஓகே. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன வேணும்? நான் தான் கிருஷ்ண, உங்க பையன் பாபு விஷயமா பேச வந்திருக்கேன். அப்படியா? பாபு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போன ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க பையன் மூலமா தானே நானே எங்க ஏரியாவில பிரபல ஆனேன். அவன் பொய்யா பத்திரிகை அடிச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தினானே, அந்த சத்திரத்துக்கு நான் தான் மேனேஜர். அப்படியா? ஆனா நான் அது சம்பந்தமா பேச வரல. என் தம்பி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா, அவளுக்கு உங்க பையனை பார்க்கலாம்னு வந்தேன். பாபு சொன்ன ஆளு இவர் தானா? சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? ஆமா சார். சும்மா சொல்லக்கூடாது, உங்க பையன் ரொம்ப புத்திசாலி. ஆனா பாருங்க, எங்க பொண்ணு அதை விட புத்திசாலி. அப்படின்னா முதல்ல பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இதுதான் என் அட்ரஸ். நீங்க நாளைக்கே உங்க பையனையும் கூட்டிக்கிட்டு பொண்ணை பார்க்க வந்துருங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம், பொண்ணு உங்களுக்கு என்ன உறவு? எங்க அண்ணன் பொண்ணு. உள்ள வந்தப்ப தம்பி பொண்ணுன்னு சொன்னாரு, போகும்போது அண்ணன் பொண்ணுனு சொல்லிட்டு போறாரு. அண்ணன் பொண்ணா தம்பி பொண்ணா? இவர் தான் உங்க அண்ணன் நடேசனா? தம்பி தம்பி தம்பி. ஆமா, அந்த சந்தேகம் தீர்ந்து போச்ச? அது நாங்க ரெண்டு பேரும் ரத்த குழந்தைங்க. அவன் தான் முதல்ல பிறந்தான், நான் ரெண்டாவது. ஆனா கருவில உருவானதுல நான் தான் முதல்ல, அதனால அண்ணன் அவன் தம்பி. இது என் தங்கச்சி பையன் கண்ணன்னு பேரு. சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொக்கலிங்கம். ஆமா, பொண்ணுங்க. இவர்தாம்மா மாப்பிள்ளையோட அப்பா, மிஸ்டர் தணிகாச்சலம். நமஸ்காரம். என் பேர் அனுராதா, பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும், பழக தெரியும், ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கும் பொண்ண பிடிச்சிருக்கடா. அப்ப கல்யாணத்தை இம்மிடியட்டா வச்சிடலாம். எனக்கு அவரை பிடிச்சிருக்காரு கேட்கவே இல்லையே. ஓ சாரி, கேட்க மறந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்காமா? மறக்க முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கேன். Thank you. The pleasure is mine. சரி, அப்போ இந்த கல்யாணத்தை எப்போ எப்படி? மிஸ்டர் கிருஷ்ணன், இந்த கல்யாண செலவு முழுக்க என்னுடையது. அது எப்படி? பெண் வீட்டுக்காரங்க தானே? ஓ நோ நோ, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படி நீங்க பிடிவாதமா இருந்தா அனுராதாவை நான் ஏன் பொண்ணா ஏத்துக்கிறேன். பாபு உங்க பையனா நினைச்சுங்க. சரி, உங்க இஷ்டம். ஆனா சத்திரத்தை மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் சத்திரம் தான்? உங்க சத்திரமா? ரொம்ப சீப்பா இருக்குமே. அப்படி சொல்லக்கூடாது. கல்யாண செலவு உங்களுதுன்னு இந்த ஒரு சந்தோஷத்தையாவது எங்களுக்கு விட்டு தரணும். அப்ப சரி. ஓகே, நாங்க புறப்படும். See you. See you.
will see you. கோவை இன்னும் தெரியலையா? பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்க கூடாத? உங்க மனசுல இடம் பிடிக்க நான் பூசிக்கிட்ட வண்ணம் தப்பா இருக்கலாம். ஆனா என் எண்ணம் தூய்மையானது. ஐ எம் சாரி லக்ஷ்மி, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், அந்த மாதிரி எண்ணத்துல நான் விட்ட பழகல. கண்ணு இல்லாதவன் நினைச்சு உன் மேல பரிதாபப்பட்டேன், அதனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் நிஜமாயிருச்சு. நிஜமாவா? நிஜமாத்தா. என் கல்யாணத்துக்கு வந்து சேரு. முத முதல்ல நான் உன்னை சந்திச்சப்ப நீ ரொம்ப ஒல்லியா இருந்த. இப்ப அனு, நீ குண்டாயிட்டல? ஆமா, அனு குண்டாயிட்டேன். பார்த்து வெடிச்சிட போற. இப்ப வெடிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெடிப்பேன். ஒரு நிமிஷம் என்ன ரிப்பேர்னு பார்த்து வந்துடுறேன். கொஞ்சம் பேனட் பெற. பாதி வழியில வந்து ட்ரபிள் பண்ணுது. ஐயோ, மழை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? வாங்க, அங்க போயிடலாம். இதயராணி தேகம் ஓர் இனிமையான ராகம், அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். என் இதயராணி தேகம் ஓர் இனிமையான ராகம், அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். Thank you.
ரத்தம் குறைவாக முத்தம் பரிமாற பித்தம் தலைக்கேற சீத்தம் தடுமாற என் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம் அந்தி பொழுது சாயம் வேறம் அது பாடி பார்க்க வேண்டும் இது அவசரம் இல்ல அவசியம் நான் மட்டும் அனாவசியம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நைட்டோட தாத்பரியம் என்ன தெரியுமா என்ன உங்களை நான் புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் நைட் என்னை பத்தின ஒரு உண்மையை
நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம்? நம்பர் ஒன், நான் சொல்ல போற உண்மை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நம்பர் டூ, நீங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. அக்செப்டட். நம்பர் த்ரீ, இனிமே நமக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த நாலு சுவத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. இங்க நடக்கிற விஷயத்த எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிக்கை போடுற? அப்படிப்பட்ட உண்மை என்ன? முதல்ல சத்தியம். என் மேல ஆணையா, உன் மேல ஆணையா? நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன சொல்லு. I'm a prostitute. ஆமா, நான் ஒரு விபச்சாரிதா. நோ, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. உண்மையத்தான் சொல்றேன். சந்தேகம் இருந்தா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க. என்னதான் பைய வாங்குற உணர்ச்சி இருந்தாலும் முதல் இரவுல உன் கணவன் கிட்ட நீ ஒரு விபச்சாரின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அந்த வெக்கமோ வேதனையோ அவமானமோ அவருக்கு வரணும்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொல்ல. இத தவிர வேற வழியே இல்ல. இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும்போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமு. என்னடா அது? அட, அதுக்குள்ள போயிட்டான் அந்த ஆளு. இப்படித்தான் ரொம்ப பேர், பாதிய விசாரிப்பானுங்க, மீதிய விட்டுருவானுங்க. விசாரிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? ஒரு சேஃப்டிக்கு தான். எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை வாழறது? எப்ப பார்த்தாலும் போலீஸ், ரைடு, ஜெயிலு, பெயிலுன்னு ரொம்ப அழுத்து போச்சு. அதனாலதான் எவனாவது இளிச்சவாய வந்து மாட்டிக்குவானா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க, நம்ம முதலிரவை ஏன் இப்படி பேசிய வீணாக்கணும்? நான் ரெடி. முதலிரவா? உனக்கா? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். Get lost from here. நான் இப்ப வெளியே போனா முதல் இரவிலேயே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அதனால நீங்க கட்டளைப்படுத்துக்குங்க, நான் வேணும்னா. இல்ல, மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா, இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கனம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானமே. என்னமா போற?
குட் மார்னிங். காஃபி? ஆமா, நான் ஒரு விபச்சாரி. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் போட்டுக்கங்க மாமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா. அது ஒரு மருமகளோட கடமை மாமா. நீ என் மருமகன் யாருமா சொன்னது? நீ என் மகம்மா. எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு. ஐஸ் வாட்டர் எடுத்துக்கங்க மாமா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன். பாபு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா அம்மா? எனக்கு என்ன குறைச்சல், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எது கேட்டேன்னா, ராத்திரி நேரத்துல ரூமுக்கு வெளியே வளர்த்திக்கிட்டு இருக்கானேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா, அது வந்து இறங்க. அன்னைக்கு சத்தியம் செஞ்சீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னம்மா சத்தியம் அண்ணா? என்ன, பத்து நாள் ஊட்டி கழிச்சிட்டு போறேன்னாரே. நானே சொல்லணும்னு இருந்தேன், போயிட்டு வாயண்டா. கொண்டாடிட்ட சத்தியம் அண்ணா, காப்பாத்தணும்டா. ஏதோ கவலையில மறந்துருப்பாரு, அதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. இல்லைங்க முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்கள. அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா? இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். டேய் பாபு, இங்க வாடா. எத்தனை நாளா இந்த மாதிரி? இப்பதான் கொஞ்ச நாளா. ஏன், பழச மறக்க முடியலையோ? அவளுடைய பழைய வாழ்க்கையை அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ, அதான் இப்படி கேக்குறாரா? உன்னதாண்டா, பழச மறக்க முடியலையா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மறந்துடணும். மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கணும். அவன் தாண்டா மனுஷன். போடா ரூமுக்கு. அப்பா போடா. ராஸ்கல், வெல்கம். நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு முத நாளே சத்தியம் வாங்கினேன். அதை லட்சியம் செய்யாம அடிக்கடி நீங்க ராத்திரி வெளியில போய் நாம சந்தோஷமா இல்லைங்கறத காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. அதனால நான் தான் இந்த மாதிரி பண்ணின. பாவி, உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க? நாம ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வமா? என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம், அவ்வளவுதான். உன்ன என்ன செய்யற பாரு. ஒண்ணு செய்ய வேண்டாம், வெளிய போகாம ரூம்குள்ள உங்க பெட்ல படுத்துக்கங்க. வெளிய பனி கொட்டுது. பரவாயில்லையே, கண்ணன் கூட நல்ல தமாஷா பேசுறான்ல. அப்புறம் கண்ணா, சம்பந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்க சார், அவர் சொல்லித்தான் இங்க வந்தேன். அப்படியா? கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. அதான் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு மாமா தெரிஞ்சுட்டு வர சொன்னாரு. 2 மாசத்துக்குள்ள என்னப்பா விசேஷம் இருக்க முடியும்? நீ என்னமா சொல்ற? விசேஷம் இருக்கு மாமா. என்னம்மா? வந்து கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி புடவை வாங்க அவர் என்ன தனியா அழைச்சிட்டு போனாரா இல்லையா? ஆமா. அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா? ஆமா ஆமா, பாபு கூட சொன்னானே. அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா? கிட்டத்தட்ட 1-3 மாசம் இருக்கும். அதுதான் மாமா. வெரி குட். அப்போ இன்னும் 7 மாசத்துல நான் தாத்தா வாங்க போறேன். பாத்தியாப்பா, என் பையன் எதுலையுமே அவசர கொடுக்கப்பா. ஏய் பாபு வாடங்க. ஏய் கைய குடுறா. எதுக்கு? எதுக்கா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பா. நீ அப்பாவை போறடா ராஸ்கல். வாங்க வாங்க வாங்க, நீங்க கதவை வேகமா திறக்கிறத பார்த்தாலே தெரியுது நான் கர்ப்பமா இருக்கிறத கீழே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஆமாங்க, நீங்க அப்பா ஆக போறீங்க. எனக்கு இப்போ 3 மாசம். அடி பாவி, நான் உன்னை தொட்டது கூட இல்லையடி. கரெக்ட். ஆனா பல பேர் என்ன ஏற்கனவே தொட்டிருக்காங்களே,
அதனால வந்த வேணதாங்க இது. போடா நிறுத்தடி. நிறுத்தத்தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே. அதனால இந்த கருவை இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எங்க குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பன் பேர் வை. உன்ன என் கையாலே கூட பண்றேன் பாரு. அப்படி ஒரே ஐடியா என்ன கொண்டுட்டீங்கடா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்களே. ஆல் ரைட், இதுக்கு இப்ப ஒரு முடிவு கட்டுறேன் பார். டாடி என்னடா? இல்லடா முண்டம், என்னடா சொல்ல போற? உன் பொண்டாட்டி விபச்சாரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் சொன்னா அவர் நம்புவார? நீதான் அவளை காதலிச்சதா சொன்ன, நீதான் அவரை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போய் தாஜா பண்ணி தாலி கட்டின. நல்லா யோசனை பண்ணிப்பார். அப்படியே அவர் நம்பினாலும் உன் நிலைமை என்ன ஆகும்? ஊரையே ஏமாத்துற நீ, இப்ப உன் வாழ்க்கையில நீயே ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் காரி துப்புவாங்க, கைகொட்டி சிரிப்பாங்க. என்னடா என்ன சொல்ல வந்த? ஏன் திருதிருன்னு முழிக்கிற? அது அது வந்து நான் சொல்றேன் மாமா. என்னமா சொல்ற? இவரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்ல வரப்போ நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து சொல்றதுல தப்பே இல்ல. என்னம்மா நீ தான் சொல்ல. ஏங்க சொல்லட்டுமா? அது ஒண்ணு இல்ல மாமா, தாலி கட்டின உடனே பத்து நாள் ஊட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, கூட்டிட்டு போகல. அப்ப செஞ்ச தப்புக்கு இப்ப பரிகாரம் தேட நினைக்கிறாரு. ஊட்டிக்குள்ளது வயிற்றுல இருக்கிற உங்க பேரனுக்கு ஒத்துக்குமா? அதானே, ஊட்டி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். இவ எப்போதும் எப்படித்தாமா முட்டாள்தனமா காரியம் பண்ண வேண்டியது, அப்புறம் மொழி மொழி முடிச்சுட்டு நிக்க வேண்டியது. ஏண்டா எனக்கு பிடிக்கல? அது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பொண்டாட்டி தவிர வேற எதுவுமே பிடிக்கிறதுலடா. அப்படியா? ஆமா, பாபுவை காணனா வேற எங்கேயுமே தேட வேண்டாம். அவன் பொண்டாட்டி முந்தான முடிச்சா அவுத்தா போதும். அதான் அடிக்கடி பாபு நம்ம கூட சுத்துறது இல்லையா? வீட்டுல ரொம்ப பிஸியோ? ஆமாமா, அப்பா வர பிஸி, ஒய்ஃப் கூட கர்ப்பமா. கொஞ்சம் இறங்கலாமா? ஓயே அருந்ததி, நீ சொல்றபடி நாடகத்துல நாங்களும் நடிச்சிட்டு இருக்கோம். நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கு. இதோட முடிவு என்ன? முடிவை பத்தி எனக்கு இப்ப கவலையே இல்ல. ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதுமா. நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்க ஆசை. ஆனா நாளைக்கே நீ பொய் சொல்லி அவனை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு அவன் உன்னை தள்ளி வச்சுட்டானா? மத்தவங்களை ஏமாத்துறவன் தாயாமாந்துட்டா வெளியே சொல்ல மாட்டான். ஆனா எங்க கவலையே வேறம்மா. உண்மையான கர்ப்பிணி நான் பத்து மாசத்துல குழந்தை பிறக்கணும். ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்ப? அதனால தயவு செய்து நான் சொல்றதை கேளு. நடந்ததை அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை மெயின் லைன்ல போய் சொல்றேன், நீ லூப் லைன்ல போறேங்கறியே. லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேர்ந்துடும். ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதான் எனக்கு புரியவே இல்ல. வேஷம் போட்டாச்சு, நடிக்க வந்தாச்சு, பாதையில பயந்து நிறுத்த முடியாத முடிவ அவர்கிட்டயே விட்டுடுவோம். யார்கிட்ட? பாபு கிட்ட? கடவுள்கிட்ட. சரி நேரமாச்சு, நான் வரேன். ஒரு நிமிஷம்மா, வர்றப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த, இப்ப இங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டா அதை யார் பாத்துக்கிறது? மறந்துட்டேன், நான் கட்டிட்டு போறேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் சொல்றபடி கேளு. இந்த மாதிரி நேரத்துல நீ வேகமா நடக்க கூடாது. இந்த கீரை நிறைய சாப்பிடணும்.
அதுக்கப்புறம் இந்த பப்பாளி பழம் இருக்கே அது நீ சாப்பிடவே கூடாது. அப்புறம் இந்த பலுவான பொருள் எதையுமே நீ தூக்க கூடாது. ஆமா பரவாயில்லையே, நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. உனக்காக டாக்டர்கிட்ட விசாரிச்சு வச்சிருக்கம்மா. அதற்கிட்ட முதல்ல நீ உட்கார் உட்கார். பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. ஏ மாமா, உங்களுக்கு குறையில்லாத பேர குழந்தை வேணுமா இல்ல குறையுள்ளதா வேணுமா? என்னமா இப்படி கேக்குற? இல்ல இந்த மாதிரி நேரத்துல ஆசை நிறைவேறாம போயிட்டா குறையுள்ள குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்களே அது உண்மையா? அது உண்மையா பொய்யோ? அந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாமா. உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? எனக்கு ரெண்டு மாங்காய் வேணும் மாமா. இவ்வளவுதானா? ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, யார் சொல்லுங்கம்மா? ஏய் நான் தான் பேசுறேன். அன்னைக்கு வேலை சரியில்ல, ரெண்டு மாங்காய் விலைக்கு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? என்ன விலை சொன்னேன்? 2 லட்சமா? உடனே முடிச்சிரு. எனக்கு 2 மாங்காய் தான் வேணும், 2 லட்சத்துக்கு வேண்டாம். அம்மாடி, சாதாரண ஆளோட மருமகளுக்கு மசக்கேன்னா 2 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஆனா தணிகாச்சலத்தோட மருமகளுக்கு மசக்கேன்னா 2 லட்சத்துக்கு வாங்க வேண்டாமா? யாரா இருந்தாலும் 2க்கு மேல வேண்டான்னு வாங்க. அப்போ 3க்கு பிறகு வேண்டவே வேண்டாம் பாங்களா? டேய் பாபு இங்க வாடா. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி எதை ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சான்னா அவன் தலையில சுத்தமா முழங்க அரைச்சிட வேண்டியது. போதா குறைக்கு மூஞ்சில தாடி வேற, பரதேசி பயமாது. என்னடா இதெல்லாம்? மாமா அவரை கொச்சுக்காதீங்க, அவரு எனக்காகத்தான் தாடி வளர்க்கிறாரு. அப்படியா? எனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி நானும் அவர் குழந்தையும் பிழைச்சு அவர் குழந்தை அவரை டேடின்னு கூப்பிடுற வரைக்கும் தாடி வளர்க்கறதா வேண்டிட்டு இருக்கார் மாமா. அடடே வெரி குட். ஏண்டா அப்படியா? பரவாயில்லையே, என் பையனை ரொம்ப மாத்திட்டு இருக்கம்மா. எனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி நானும் அவர் குழந்தையும் பிழைச்சு அவர் குழந்தை அவரை டேடின்னு கூப்பிடுற வரைக்கும் தாடி வளர்க்கறதா வேண்டிட்டு இருக்காரு மாமா. எவனுக்கோ பிறக்க போற குழந்தைக்காக நான் தாடி வளர்க்கறனே? நீங்க தாடி எடுக்கிறேன்னு தான் அப்படி சொன்னேன். எப்படி ஐடியா? ஏய் பாபு, மேட்ச் என்னடா அது? தாடி என்னாச்சு? உன் பொண்டாட்டி வேண்டுதல்னு சொன்னா ஏன் எடுத்துட்ட? இப்ப சரியா மாட்டிக்கிட்டா. அதுவா? அவளையே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல மாமா, குழந்தை டேடின்னு கூப்பிடுற வரைக்கும் தாடி வளர்த்தீங்கன்னா ஆள் உயரம் வளர்ந்துடும், அது உங்க முகத்துக்கு அசிங்கமா இருக்கும். எடுத்துடுங்கன்னு சொன்னேன், உடனே எடுத்துட்டார் மாமா. சும்மா சொல்லக்கூடாதுமா, என் பையனை தஞ்சாவூர் பொம்மையா ஆக்கி வச்சிருக்க. இது எப்படி இருக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரிய பாக்குற. உன்ன அணு அணுவா சிந்தா பின்ன படுத்தினா தாண்டிய ஆத்திரம் தீரும். ஏய் பாபு, என்னடா அது, என்ன பண்ணிட்டு இருக்க? அதா அது ஒண்ணும் இல்ல டாடி, சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அது, அணு போட்டோ ஒட்ட வச்சு அதுல குத்திட்டு இருக்க? அதோ டாடி, அணு முகத்தை பார்த்தாதான் எனக்கு ஒரு ஆர்வம் வேகம் வெறி எல்லாமே வருது. அப்பதான் ஒழுங்கா ஓங்கி குத்த முடியும். அப்படியா? வெரி குட் வெரி குட், தென் கண்டினியூ பண்ணு. தேங்க்யூ டாடி. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா உனக்கு வக்காலத்து வாங்குறாருல, அந்த தெம்பு திமுரு தானடி உனக்கு? யூ பிளடி பிட்ச். சிரிச்சது போதும் அருந்ததி, இது சிரிக்கிற விஷயம் இல்ல. புருஷன் அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற புதுமையான மனைவிய இப்பதான் நான் பாக்குறேன்.
இது தப்புன்னு உனக்கே தெரியல, மத்தவங்களுக்கு வேணும்னா இது தப்பா தெரியல. ஆனா பாதிக்கப்பட்ட என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பே இல்லை. அவர் போட்ட ஒரு பொய்யான கல்யாண பத்திரிகையால அப்ப நடக்க இருந்த என் கல்யாணம் நின்று போய் அவமானத்துக்கு ஆளானது மட்டும் இல்லாம அநியாயமா எங்க அப்பாவையும் பறிகொடுத்தன. அந்த ஆத்திரம் வேதனை சரி இன்னும் என் மனசை விட்டு நீங்கள. அதுக்காக அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? குஷ்டரோகியான கணவரை கூடையில சுமந்து தாசி வீட்டுக்கு தூக்கிட்டு போன நளாயினி வாழ்ந்த நாடம்மா இது. யமனோட போராடி கணவன் உயிரை மீட்டு வந்த சாவித்திரி வாழ்ந்த நாடு இது. இப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எப்படி எல்லாமோ உன் கணவன் அவமானப்படுத்திட்டு இருக்கிய, இது நியாயமா? சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்ட. அப்புறம் போ இஷ்டம். அப்படியா விஷயம்? இந்த குழந்தைக்கே ரெண்டு மாந்தோப்பு வாங்குறேங்கிறாரா? என்னவோ இந்த குழந்தைக்குன்னு மரியாதையா பேசும், இந்த வீட்டுக்கே வாரிசாக்கும். மன்னிக்கணும், நான் தமாஷ் பண்ணேன். அப்போ வந்த விஷயத்தை பேசுவோமா? ஓ தாராளமா பேசுவோம், நீங்க சொல்லுங்க. கண்ணா, வந்த விஷயம் என்ன? வளகாப்பு. ஆமா, வளகாப்பு. கரெக்ட். இந்த வளகாப்பை எப்ப வச்சுக்கலாம்? தாயில்லா பொண்ணு, வாய வயிறுமா இருக்கு. நாம செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செய்து முடிக்கிறது நம்ம கடமை இல்லைங்களா? செய்திருவோம். டேய் சொக்கலிங்க, இந்த வளகாப்பு சம்பிரதாயம் என்ன? சம்பிரதாயம் என்னன்னு வந்து வந்து சம்பிரதாயம் என்ன என்ன? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, இது கூட தெரியல. சம்பந்தி, இந்த சம்பிரதாயம் என்ன என்ன? சும்மா சிரிக்காதம்மா, இன்னைக்கு உலகத்துல பாதி ஆம்பளைங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா தெரியாது. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்து இந்த சம்பிரதாயத்தை விசாரிச்சுடுறேன்னு சொன்னேன். சரி, ஃபங்க்ஷன் எப்போ வச்சுக்கலாம்? அதான் நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை வளகாப்ப வச்சுக்குவோம். ஏண்டி, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு வளகாப்பு விழாவா? ஆமாங்க. யாரடி சொன்னது? பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காங்க. பெரியவங்களா? அடி பாவி, எவன் குழந்தைக்கோ என் அப்பன்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா செலவுலயே எங்க வீட்டுலயே உனக்கு வளகாப்பு இருக்கேனா? உன்னை உன்னை கொன்னா கூட பாவம் இல்லடி. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. என்ன கொல்லவும் முடியல, இந்த வெக்க கேட்ட பெரிய சொல்லவும் முடியல. இப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ. பாபு போயிட்டாமா, நம்மள எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாமா. எனக்கு மனைவியா வந்து என் மன அமைதியை கெடுத்த பாவியே, உன்னை கொல்லவும் முடியல, இந்த வெக்க கேட்ட வெளியே சொல்லவும் முடியல அப்படின்னு நீ சொன்னியே, அது உண்மைதா? ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கிறத உன்னாலேயோ அல்லது வேற யாராலேயோ தடுக்க முடியாது இல்லையா? Thank you.
மெத்தையிட்ட இரவிலே பத்தினியின் உறவிலே மன்னதனின் விளையாட்டும் நடக்கலே. தப்பான பிள்ளையுனை அப்பான்னு அழைப்பதோ என்னாகும் ஆனந்தா உன்பாடு ஈனந்தா, என்னாகும் ஆனந்தா உன்பாடு ஈனந்தா. பாபு என்னடா சொல்ற? உத்தமமான பத்தினி பெண்கள் உண்டாயிருந்தா பூமுடிச்சு வளையல் மாட்டி அழகு பார்த்து புனிதமா நடத்த வேண்டிய இந்த வளகாப்பு சடங்க கேவலம் ஒரு விளமாதுக்கு நடத்த தேவையில்லைன்னு சொல்றேன். டடி சட பைசை யார பார்த்துடா விளமாதுன்னு சொல்ற? மகாலட்சுமி மாதிரி இருக்கிற ஏமருங்களை பார்த்தா சொல்ற? எனக்கு இத்தனை சொத்துக்களை கொடுத்த அந்த கடவுளுக்கு ஒரு நாள் கூட நான் நன்றி சொன்னதில்லடா. இப்பேற்பட்ட மருமகளை எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன்டா. இப்படிப்பட்ட இவளையா விளமாதுன்னு சொல்ற? தனியா சலம் கொஞ்சம் பொறுமையாரு. டாடி நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவளையே கேளுங்க. ஏற்கனவே இந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்காளா இல்லையான்னு. ஏமா அனு, இந்த ராஸ்கல் சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப நீங்க கேக்குறதா அன்னைக்கு நானும் கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க, உண்மையா பொய்யா தெரியும் சொன்னா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், விசாரிச்சேன். பாதியை தானே கேட்டீங்க, மீதியை கேட்காமலே போயிட்டீங்களே. மீதியா? ஆமா சார், கல்யாணத்துக்காக புடவையும் நகையும் வாங்க வந்தவங்களை சந்தேகப்பட்டு முதல்ல கைது பண்ணதுமோ உண்மைதான். அதுக்கு காரணம் அவங்க தங்கியிருந்த லாஜ் அப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் எங்க தப்ப நாங்க உணர்ந்து அவங்களை விடுதலை செஞ்சோம். அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படியா? அப்ப ஏன் ஒரு பிராஸ்டியூட்னு எங்கிட்ட போய் சொன்ன? அதுக்கு காரணம் நீதான் மாப்பிள்ள. நானா? ஆமாப்பா, அல்லிபுர சுந்தரேசமாக அருந்ததிய நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா? நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக போன வருஷம் ஒரு பொய்யான கல்யாண பத்திரிகை அடிச்சியே, ஞாபகம் இருக்கா? அந்த அருந்ததி இவதான்ப்பா. சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு ஊர் இருக்கிறதோ இல்ல அந்த பேர்ல ஒரு அப்பாவும் பொண்ணு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில சும்மா சீட்டு குலுக்கு போட்டு எடுத்த கற்பனை பெருங்கதா அது. ஆமா சார், நாங்க ஏதோ யதார்த்தமா செஞ்சுதான் அது. அது சரியமாப்ல, உங்க கற்பனை உண்மையாயிடுச்சு. அதனால அப்ப நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவமானத்துக்கான அருந்ததி எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தா. அனுராதாபா மாறினா உங்களையும் கண்டுபிடிச்சா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. மத்தவங்களையெல்லாம் முட்டாளக்கிற நீ தானே முட்டாளாயிட்டமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும், சித்திரவதை அனுபவிக்கணும் தான் தாலி கட்டினே. அவ அப்படி ஒரு பொய்ய சொன்னான். எல்லாரையும் முட்டாளாக்குற உன்ன கூட ஒருத்தி முட்டாளாக்க முடியுங்கிறத இப்போது நீ புரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுதான் நான் மத்தவங்களை ஃபீல் பண்ணிருக்கேன். தெரியாம கூட நான் யாரையும் ஃபீல் பண்ண வைக்கல. ஆனா இவ தெரிஞ்சா என்ன ஃபீல் பண்ண வச்சிட்டா? யாருக்கோ பிறக்க போற குழந்தைக்கு என்ன தகப்பன் வர சொல்லிட்டு இருக்காளே, இது எந்த வகையில நியாயம்? இந்த கனவுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு மாப்பிள்ள சார் கேட்கிறாரு. எப்படி சொல்ல போற? யார் காரணம்னு கேட்டீங்க மாப்பிள, அது தப்பு. எது காரணம்னு கேட்டிருக்கணும். அவ கருவுக்கு இதுதான் காரணம். இல்லாத கருவா இருக்கிறதா போய் சொல்லி உங்க மனசுல பேர குழந்தை ஆசைய உண்டு பண்ணி உங்களை ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மா அருந்ததி எழுந்துருமா. என் மகனை திருத்துறதுக்காக நீ போட்ட நாடகத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ என்னையும் ஒரு பாத்திரமாக்கிட்ட இல்ல? ஆனா அருந்ததி, எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு என் மனசுல வளர்த்துக்கிட்ட ஆசைக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? பாபு, ஃபார் எவ்ரி ஃபன் யூ மேக் யூ ஷுட் பே த பிரைஸ் அண்ட் த பெனால்டி. ஆமாண்டா,
நீ செய்யற ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு விலையும் அபராதமும் உண்டுங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? உண்மைதான்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லடா, உன் மனைவி கிட்ட போய் கேளு. I'm sorry, Arundhati. நான் எனக்கே தெரியாம செய்த தப்ப மன்னிச்சிடு. தரையில போற எறும்ப தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் பாதிக்கப்பட்ட அந்த எறும்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்புதான். இப்ப எனக்கு நல்லா புரியுது. அதை எனக்கு புரிய வச்ச உங்க நாலு பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்ன மன்னிச்சுடா இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு. பரவாயில்ல, ஆனா என்னைக்கு நீ என்ன மனசார ஏத்துக்கிறியோ அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் வரேன். Thank you.